வணக்கம். உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு. அதாவது இப்போ நம்ம சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு ஹேர் ஆயில் தான். அதாவது ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட ஹேர் ஆயில் பற்றி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது அது கூட ஒருத்தர் பயன்படுத்துகிற வீடியோ தான். இதுவும் ஒருத்தர் வந்து பயன்படுத்தி நம்மகிட்ட டிப்ஸ் ஒருத்தர் சொன்னார். ரொம்ப சூப்பராக வந்து முடி நல்லா அடர்த்தியாக, சில இடத்துல கேப் இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடர்த்தி இல்லாமல் ரொம்ப கம்மியாக கேப் போட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு நெற்றி வந்து ரொம்ப ஏற்பி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். முடி வந்து ரொம்ப அதிகமாக உதிர்ந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஹேரை வந்து மெயினாக முடி வளர பயங்கரமாக வளரும். இந்த எண்ணெய் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த எண்ணெய் என்னென்ன வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இதுக்கு வந்து மிக்சியில் ஃபஸ்ட்டு இது செம்பருத்தி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பார்த்தாலே தெரியும், சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டுடலாம். இப்போ செம்பருத்தி இலை போட்டிருக்கோம். இது வந்து ஒரு சுத்த விட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூவில் வந்து, அதாவது செம்பருத்தி இலை, சாரி செம்பருத்தி இலையில் வந்து அவ்வளவு நன்மைகள் இருக்கு மெயினாக ஹேருக்கு. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு சுத்த விட்டு சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதை பேஸ்ட்டு போகிறதுக்கு இன்னும் வரல, ஆனால் இந்தளவுக்கு அரைச்சி விட்டதுக்கு அப்புறமா நான் இந்த பார்த்தீங்கன்னா அதே தான் ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும் மருதாணியதையும் சேர்க்குறேன். அப்படியே அது கூடயே ஒன்றாவே சேர்த்துருங்க. இன்னும் சில பொருளெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து சூப்பராக முடி வளருங்க. என்ன வீடியோ தான் கொஞ்சம் லென்த்தாக போகும். இப்பயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலை மருதாணி இலையும் செம்பருத்தி இலையும் போட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம். இந்த டைமில் வந்து நம்ம இதே அளவு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். ஒரு கைப்பிடி அளவு சும்மா இந்த அளவு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இருக்கிற இன்னொரு முக்கடமும் தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாம். சரி, ஓகே, இப்போ இதை அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர், டோட்டல் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். திரும்பவும் இப்போ இதோட வேலை முடிஞ்சு இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு நல்லா காயட்டும். இப்போ வந்து சாறு வந்து நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml. ஸோ அதை ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு இது நல்லா சூடு பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை, அதாவது 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை ரொம்ப கட்டியாக இருக்கும். நான் 3 டம்ளர் இப்போ 2வது 1 டம்ளர் ஊற்றி அரைச்சேன். அதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்துகிட்டு ஸோ அதில் மூலிமா வடிகட்டலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டலாம். இந்த மாதிரி துணியில் ஊற்றிட்டு இதை அப்படியே பொத்துனாப்பில் மடித்து இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டுங்க. ஸோ சல்லடையில் வடிகட்டுங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு சாரு வருதா.
இந்த இதுக்கு வந்து நான் பண்ற மாதிரி அதே உடைய பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், சாறு வந்து எண்ணெய் வந்து கரெக்டா அந்த 200 ml இந்த அளவு தான் இருந்துச்சு, அதே அளவு நமக்கு சாறும் கிடைச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே நல்லாவே காஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், திரும்பவும் ஆன் பண்ணிவிட்டு இதில் அந்த சாறை அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி வரும். ஸோ அதனால் அலாட்டாக ஊற்றுங்க, எனக்கு அப்படியே பொங்கி வந்துட்டு பார்த்துக்கோங்க, நானே பயந்து போயிட்டேன். ஸோ ஊற்றிட்டு தெரிக்குது, ஏன்னா அந்த எண்ணெய் இருக்கும்ல, அதாவது அந்த தண்ணி இருக்கும்ல, அதனால் சுறுசுறுன்னு தெரிக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும் அடங்குறதுக்கு, அடங்கிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆக 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 வாட என்ன வாட என்னன்னா என்ன இதுதான் என்ன, நல்லா முறை பொங்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்களா நல்லா முறை பொங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த முறை அடங்கணும், அடங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு எண்ணெயை ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு, அதை சேர்க்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு 4 lemon எடுத்துருக்கேன், சாரி 4 நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். நெல்லிக்காயை வந்து கொட்டை வேணாம், கொட்டை எடுக்காதீங்க, அதாவது கொட்டையை கீழே போட்டுருங்க, சதையை மட்டும் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை வந்து கொட்டையை நீக்கிட்டு ஸோ கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் லைட்டாக அரைச்சிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம், ஊற்றிட்டு இப்போ வந்து இதோ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு, இதை அப்படியே வடிகட்டிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் வீட்டில் நீங்களே உங்களுக்கு வந்து உங்கள் ஹேருக்கு வந்து எந்த ஒரு ஹேர், இப்போ வந்து நிறையா பேர் வந்தீங்கன்னா ஹேருக்கு ஏதாவது பிரச்சனை உடனே அங்கே எங்கேன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, முடி கொட்டுது, முடி முளைக்கணும், அப்படி அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிக்கிட்டுருக்காங்க. நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி எண்ணெயை தயார் பண்ணி, ஓகே, அதாவது இது ஒரு 1/2 டம்ளராக இருக்கும் சாறு. ஸோ எடுத்தாச்சு. இப்போ இதுவும் அந்த கொதிச்சுக்கிட்டு பார்த்தீங்களா எண்ணெய், அது கூட ஊற்றிடலாம். ஊற்றுறப்ப புடப்படப்படன்னு பொறி தெரிக்கும், ஸோ பார்த்து ஊற்றுங்க. பரவாயில்லையே தெரிக்கலை, ஸோ ரைட்டு தெரிக்கல தப்பிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். வாடா சும்மா கம்ம கம்மன் இருக்குங்க என்ன, ஆஹா இப்போத்தே அந்த பொறி பொறின்னு சவுண்டு வர ஆரம்பிக்குது, கிளம்பிருச்சு பார்த்தீங்களா. நம்ம நெல்லிக்காய் அது ஊற்றவும் முறை முறையாக வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த நம்ம நெல்லிக்காயில் ஊற்றுறப்ப அடுப்பை குறைச்சி வச்சு ஊற்றுங்க, அப்போனால்தான் பொங்காது நம்ம தெரிக்காது. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது, அந்த முறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆகும்ட்டு நல்லா ஆற வச்சு இப்போ பாட்டில் ஊற்றி வச்சு கேட்க ஆரம்பித்தோம்னா போதும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், திரும்ப காமிக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ என்ன நல்லாவே ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதை வந்து வடிகட்டிட வேண்டியதான், குறைச்சி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து அந்த சுறுசுறுன்னு இது இல்லாமல் நல்லா கொதிக்க விட்டுருங்க, கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இறக்குங்க. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெயை வந்து விடாமல் வந்து நீங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு செஞ்சு காமிச்சு, உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி நீங்கள் வந்து செஞ்சு பதப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை கட்டாயம் தேய்ச்சிட்டு வாங்க, கட்டாயம் வந்து முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு
எப்படி சொல்றது, பொடுகு தொல்லை கூட இருக்காது. ஸோ பொடுகு இருக்கிறவங்க, தலையில் ஏதாவது ஹேர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை கட்டாயம் வந்து தேய்ச்சிட்டு வாங்க, ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இது போன்ற இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.